மோதி கை காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு போட்டில் போனார் காஷ்மீரில், கை காமிக்கிறாரு. சுற்றி மலை தான் இருக்கு, கை காமிக்கிறார் காஷ்மீரில். ஒரு டனலுக்குள்ளே போகிறாரு, ஒரு பேஜ்லேருந்து வருது வீடியோ வெளியே. மூணு ட்ரெஸ் மாத்துறாரு உள்ளே டனலுக்குள்ளே. மூணு உள்ள பூவெல்லாம் வச்சு பார்த்துருப்பீங்க, ஃப்ளவர் வேஸ் ஏதோ தலை மேலே மண்டபம். ஐயோ, நம்மளுக்கு காதில் தான் வச்சுப்பான், மண்ட மேலே பூ வைக்கிறான். எக்கனாமிஸ்ட் வேர்ல்டு வைடாக இருப்பார். இந்தியா வந்து இட் இஸ் பர்ஃபெக்ட். ஒரு நாடு எப்படி இருக்கக்கூடாதோ அந்த நிலையில் இந்தியா இருக்குங்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? நீங்கள் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கடன் பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடிக்கு மேலே போயிடுச்சு. வெறும் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கனால கொரோனா வைரஸ் வரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய டிப் வந்தது. கொரோனா வைரஸ் சாக்கு வச்சு இன்னும் பெரிய டிப் வந்துருச்சு. சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் நாசமாகச்சோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்படி பிடிச்சி பண்ணிட்டாங்க. ஐபிஎஸ் ஐயா, நம்மளுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, பணம் கொடுக்கல கொடுத்துருக்காங்க, அதுக்கான கேட்டிருக்கோம். பிஎம் கேர் ஃபண்ட், ஒரிசாவில் ஒரு கம்பெனி இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி இருக்குன்னா இங்கே இருக்கிற சிஎஸ்ஆர் தள்ளுபடி கிடைக்கணும். அது இல்லை, பிஎம் கேர் ஃபண்டுக்கு வந்தால் தான் தள்ளுபடி கிடைக்கும்ட்டு அப்படி ஒரு சட்டம் வேறு. அந்த பிஎம் கேர் ஃபண்ட் வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது, அதை பற்றி நாங்கள் வெளியே பேச மாட்டோம். சரி, அது ஒரு பெரிய ஸ்கேமு, அது ஒரு பக்கம் போட்டோம். புதுசாக ஃப்ளைட் வாங்கியிருக்காரு ஐயா, ஏரோப்ளைன்லேருந்து மேலேருந்து நம்மளுக்கு கை காட்ட போகிறாரு. இன்றைக்கி ஒரு காங்கிரஸ் லீடர் வந்து ஒரு ஷேர் பண்ணியிருக்காரு, அது இப்போ பார்த்த பிளேன் இல்லை, அது பழைய. இவர் அதோட பிரம்மாண்டமாக இதை பண்ணியிருக்காராம். டே, இது என்னடா நாடகம் நடத்துகிறீங்க? இங்கே பெட்ரோல் டீசலோட விலை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 times ஆஃப் வெளிநாட்டில் இருக்கிற டீசல் ரேட்டோட பெட்ரோல் ரேட்டோட 3 மடங்கு அதிகம் பண்ணி வச்சுருக்கீங்க. எப்படி நீங்கள் காம்படிட்டிவ் ஆவீங்க? எப்படி இந்த ஆத்ம நிர்பர் ஆகும் இந்த நாடு? எலக்ட்ரிசிட்டியை ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறீங்க, ஸோ கம்ப்ளீட் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு போயிடும். ஜியோ எப்படி நம்மளை ஏமாத்தினா நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தான், அப்புறம் கொஞ்சம் காசு கேட்டான், இப்போது ஹை சார்ஜ் பண்ண போகிறான். ஸோ பாஸ், எக்கனாமிக்ஸ் கொஞ்சமாச்சு தயவுசெய்து எக்கனாமிக்ஸை திருத்தணும்னா, ஜோசப் ஸ்டில்கிட்ஸ் அவர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு இன்னைக்கு, எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்காரு. முக்கியம் சேர்ந்துருந்தால் தான் எக்கனாமிக்ஸ் நோக்கி போக முடியும். ஆனால் நாங்கள் ஹிந்து முஸ்லீம் மட்டும் பண்ண மாட்டோம், நாங்கள் தலித், டாகூர், பிராமின், ஒரு ஒரு ஜாதிக்குள்ளே கலவரம், ஒரு ஒரு மதத்துக்குள்ள பரட்டி எடுப்போம். ஒரு தலித் பெண் செத்து போயிருக்கு, அவங்களோட ஒரே குற்றம் அவங்க முஸ்லீம், தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. எப்படி ஏத்துக்க முடியாது? நாடு உலகமே பார்க்குது, நம்மளை 650 பார்லிமெண்டேரியன்ஸ் யூரோப்பியன் யூனியன்ல 696 பேர் வந்து கையெழுத்து போட்டு இந்தியா சிஏ, அந்த சிஏ ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துட்டு இருந்தது பாருங்க, சிஏ மாதிரி ஒரு ட்ரக்கோனியன் லா கொண்டு வந்திருக்கு, மோசமான லா கொண்டு வந்திருக்கு. கரெக்டாக அந்த மார்ச் வரும்போது கொரோனா வைரஸ் வந்தது, அவங்க பார்லிமெண்ட் இது ஷட் ஆகிடுச்சு, இந்த மோஷன் நின்று போச்சு அப்படியே. அதர்வைஸ் தேவ் சைன்ட் தட் இந்தியா இஸ் டன். ஒரு இந்தியா ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டு இருக்கு, ஒரு பெரிய கொடுமை பண்ணிட்டு இருக்குன்ட்டு தெரியலையா? ட்ரம்ப் இங்கே வந்தால் அப்படி பணத்தை வாங்கிட்டு போயிட்டா அப்படி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எங்களுக்கு கொடுக்குறாங்கிறாரு. கரெக்டான மேட்ச் தான், மோதியும் ட்ரம்ப்பும் ரெண்டு பேரும். அவர் மாஸ்க் போட மாட்டாராம், இவருக்கு தட்டுவாராம், இதே அந்த பாத்திரத்தை தட்டு விளக்கு வையி. இப்போ ஆலை காணும், இப்போ 4-5 மாதமாக பேசுறது இல்லை கொரோனா பற்றி, புதுசாக சஜஷன் எதுவுமே கொடுக்கல நம்மளுக்கெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு. பாஸ், எக்கனாமிக்ஸோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, நாடில் பெரிய சிக்கல் இருக்குது, மக்கள் மத்தியில் வேலை வாய்ப்பு இல்லை,
பஞ்சத்தில் போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப அப்படியே கொடுமையாக தள்ளப்படுறாங்க மக்கள். இதை கவனிங்க, ஹிந்து முஸ்லீம் ஒரு ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதின்ட்டு அரசாங்கத்துக்கு வேண்டுதல் நீங்கள் கவனிக்காதீங்க, நீங்கள் கவனிக்காதீங்க. நீங்கள் கவனிக்கிறனால தான் கீழே இருக்கிறவன் அதே பஜனையை பாடிக்கிட்டு இருக்கான். நன்றி.